அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஎன்செட் அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கேட்க வேண்டிய ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் நான்றதை பார்த்துடலாம். லெட் டிபிஎன் ஓப்பன் யூனிட் இஸ் தட் இஸ் செட் ஆஃப் ஆல் இசட் பிலாங்ஸ் டு சி சச் தட் மாட் இசட் லெஸ் தன் ஒன் அண்ட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் டி டு டிபிஏ ஹோலோமார்ஃபிக் ஃபங்க்ஷன் ஆன் டி. தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஒன் பை டூ. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, டி டிஃபைன் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு ஓப்பன் யூனிட்ஸ்க்கு சென்டர் ஜீரோ ரேடியஸ் லெஸ் தென் ஒன்னுக்குள்ளே இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து என்னுடைய டொமைன் டி எடுத்துக்கிறோம். அதுதான் என்னுடைய ஓப்பன் யூனிட் டிஸ்க்கு. இதில் எஃப் பார்த்திங்கன்னா ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம் டி டு டிக்கு போகிற மாதிரி. அது வந்து ஹோலோமார்ஃபிக்காக இருக்குது, அதாவது அனாலிட்டிக்காக இருக்குது இன் டொமைன் டியில். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சார் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஒன் பை டூ கேட்குறாங்க. ஓகே, குவஸ்டின் புரியுதுங்களா? ஸோ இதுதான் குவஸ்டின், வெரி சிம்பிள். இது எப்படி ஆன்சர் பண்ணலான்றதை பாருங்கள். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சொல்யூஷன் சூஸ் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சூஸ் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இமேஜ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் என்ன கிடைக்கும், அண்டர் மாட் இசட் லெஸ் தென் ஒன்னுக்கு மாட் இசட் ஸ்கொயரு. இதுனா கிடைக்கும் மாட் இசட் லெஸ் தென் ஒன்றுதால விச் இஸ் லெஸ் தென் ஒன். அப்போ மாட் எஃப் ஆஃப் இசட் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு லெஸ் தென் ஒன். சிமிலர்லி மாட் எஃப் ஆஃப் இசட் போட்டிங்கன்னா இதுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் மாட் இசட் ஸ்கொயர் விச் இஸ் லெஸ் தென் வெல் ஒன்னு கிடைக்கும். ஸோ மாட் எஃப் ஆஃப் இசட் இதனுடைய வேல்யூ நமக்கு என்னது லெஸ் தென் ஒன்று தான். ஓகே, ஸோ கிளியர்லி எஃப் மேப் டி டு டி தான், இதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் தான், ஏன்னா பாலினமியல் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக், ஸ்கேலர் மல்டிப்ளை ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக்ன்றதால மைனஸ் இன்ட் இசட் ஸ்கொயர் இஸ் அனாலிட்டிக் ஆகும். கரெக்டாக? ஸோ என்னுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்னுடைய எஃப் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா இப்போ எஃப் ஆஃப் ஒன் பை டூ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். போடுங்க எஃப் ஆஃப் ஒன் பை டூ என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் கிடைக்கும். இதில் எஃப் ஆஃப் ஒன் பை டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ பாசிபிள் வேல்யூ என்ன நம்மளுக்கு ஏவும் டியும் தான், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ ஃபங்க்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க எஃப் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர், எஃப் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் ஸ்கொயர். இது வந்து ஓப்பன் யூனிட் டிஸ்க்கு ஓப்பன் யூனிட் டிஸ்க்கு மேப் பண்ணி தான் நம்ம செக் பண்ணிக்கணும். மேப் பண்ணுது எப்படி, மாட் இசட் லெஸ் தென் ஒன் போட்டிங்கன்னா ஏன்னா இந்த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸுடைய கலெக்ஷன் எப்படி இருக்குது, மாட் இசட் லெஸ் தென் ஒன்று தான். அப்போது இமேஜும் உங்களுக்கு மாட் இசட் லெஸ் தென் ஒன்னாக வந்தால் அது ஓப்பன் யூனிட்ஸ்க்கு ஓப்பன் யூனிட்ஸ்க்கு மேப் பண்ணுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ இமேஜ் சொல்லி பார்த்தா லெஸ் தென் ஒன்று தான் வருது. ஸோ எஃப் மேப் டி டு டின்னு சொல்லிட்டோம். அப்போ எஃப் ஆஃப் ஒன் பை டூ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வேல்யூ, ஒன்று வந்து ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை ஃபோர். ஓகே, வெரி சிம்பிள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பிஜிடிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி டிஎன்செட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.